Welcome to the Sound Doctrine Telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Since last week we have been studying the subject of spiritual warfare. ஆவிக்குரிய போராட்டம் என்கிற ஒரு தலைப்பை சென்ற வாரத்திலிருந்து நாம் பார்க்க துவங்கினோம். This is quite a delicate subject. இது மிகவும் கர்கலான ஒரு பாடம். Unless we are diligent in the study, we will become very susceptible to deception. நாம் மிகவும் விழிப்புணர்வுகளாய் இந்த பாடங்களை பார்க்கும் பொழுது இருந்தால் ஒழிய வஞ்சிக்கப்படுவதற்கு மிகவும் எளிது. We must not deviate even slightly from what is taught clearly in the Holy Bible. பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறவைகளிலிருந்து சற்றும் நாம் திசை திரும்ப கூடாது. Because that is what exactly the apostles in their times warned their congregations about. அப்போஸ்தலர்கள் தங்களுடைய காலங்களிலே தங்களுடைய ஜனங்களை பார்த்து எச்சரித்தது இதுதான். To look at one apostolic warning for an example in 1 John 4th chapter. 1 யோவான் 4வது அத்தியாயத்திலே இவ்விதமான அப்போஸ்தலர்களுடைய எச்சரிக்கை ஒன்று காணப்படுகிறது. Look at verse 6. 6வது வசனத்தை பாருங்கள். We are of God. நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். He who knows God hears us. தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். He who is not of God does not hear us. தேவனால் உண்டாய் இராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. This we know the spirit of truth and the spirit of error. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். In other words, the apostles were telling, if someone is listening to what we teach as the apostolic doctrine revealed by God to us, he is in the spirit of truth. வேறு வார்த்தைகளில் இவர் சொல்கிறார்கள், நாங்கள் போதிக்கும் பொழுது நாங்கள் இந்த உபதேசத்திலே இருக்கிற இந்த காரியங்களை கேட்பார்களானால் அவர்கள் சத்திய ஆவி உடையவர்களாய் இருக்கிறார்கள். If anyone is not happy about the apostolic teaching that we gave, he is bound up in the spirit of error. நாங்கள் கொடுக்கிற இந்த அப்போஸ்தல உபதேசத்திலே ஒருவன் பிரியமாய் இல்லை என்று சொன்னால் அவன் வஞ்சக ஆவியிலே கட்டப்பட்டிருக்கிறான் என்ற அர்த்தம். Yes, beloved, the teaching we have got in the Bible, especially the New Testament, we all have this apostolic doctrine. புதிய ஏற்பாட்டிலே முக்கியமாக நமக்கு இந்த அப்போஸ்தல உபதேசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. The Holy Spirit is the spirit of truth. பரிசுத்த ஆவியானவர் சத்திய ஆவியாய் இருக்கிறார். And all scripture is by the inspiration of the Holy Spirit. வேத வாக்கியங்கள் அத்தனையுமே அவருடைய அகத்தூண்டுதலினாலேயே உருவாக்கப்பட்டது. So we can conclude anything that is extra biblical has the source of the spirit of error. ஆகவே ஒரு முடிவுக்கு நாம் வர முடியும், இந்த வேத வாக்கியங்களுக்கு மிஞ்சிய எந்த ஒன்றும் அது வஞ்சக ஆவியினால் வந்தது என்று. We can overcome the attacks of the spirit of error only when we go deep and we are founded strongly in the written word of God. எழுதப்பட்டிருக்கிற தேவனுடைய வசனத்திலே ஆழமாய் நாம் வேரூன்றி நின்றால் ஒழிய இந்த வஞ்சக ஆவியை நம்மால் மேற்கொள்ள முடியாது. Without the spirit of truth, we cannot overcome the spirit of error. சத்திய ஆவியை உடையவர்களாய் இல்லாமல் நாம் வஞ்சக ஆவியை மேற்கொள்ளவே முடியாது. There is a very clear cut illustration for us in book of Romans 16th chapter. ரோமர் நிருபம் 14வது 16வது அத்தியாயம் நமக்கு தெளிவான ஒரு எடுத்துக்காட்டு இருக்கிறது. We'll read from verses 17 unto verse 20. 17வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரையிலும் நாங்கள் வாசித்து காண்பிக்கிறோம். Now I urge you brothers, not those who cause divisions and offenses contrary to the doctrine which you learned, and avoid them. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். For those who are such do not serve our Lord Jesus Christ, but their own belly, and by smooth words and flattering speech they deceive the hearts of the simple people. அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். And when you come to the 19th verse, 19வது வசனத்துக்கு வரும்பொழுது, your obedience has become known to all. உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. And there comes a promise following that. அதை தொடர்ந்து ஒரு வாக்குத்தத்தம் வருகிறது. Look at verse 20. 20வது வசனத்தை பாருங்கள். And the God of peace will crush Satan under your feet shortly. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். We can summarize what is taught
in these four verses like this. இந்த நான்கு வசனங்களிலே போதிக்கப்பட்டிருக்கிற காரியத்தை நாம் சாரம்சப்படுத்தி பார்ப்போமேயானால், if you stay with the doctrine that we have received, நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த உபதேசத்தில் நீங்கள் நிலைத்திருந்தால், and you avoid those who are talking anything contrary, இதற்கு புறம்பான காரியங்களை பேசுகிறவர்களை நீங்கள் தவிர்ப்பீர்களேயானால், definitely you are overcome Satan, because the Bible says the God of peace shall crush Satan under your feet shortly. நீங்கள் பிசாசை மேற்கொள்வீர்கள். காரணம் என்றால், வேதம் சொல்கிறது சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். This is exactly the purpose of this telecast. இந்த உபதேசங்கள் இந்த ஒளிபரப்புகளினுடைய காரணமே இதுதான். Now we want to expose to you the spirit of error. நாங்கள் இந்த வஞ்சக ஆவியை உங்களுக்கு எடுத்துரைக்க விரும்புகிறோம். And how do we do that? இதை எப்படி செய்கிறோம்? We try to equip you with the truth that is so openly taught and revealed in God's holy word. தேவனுடைய வசனத்திலே அப்பொழுது தென்னந்தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு எடுத்துரைப்பது. We all know about that famous spiritual weapon passage in book of Ephesians 6th chapter. எபேசியர் 6வது அத்தியாயத்திலே காணப்படுகிற ஆவிக்குரிய போராட்டத்தை பற்றிய அந்த போராயுதங்களை பற்றிய அந்த வசன பகுதி நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது. Please turn your Bibles to Ephesians 6th chapter. எபேசியர் 6வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். From verse 11 on to verse 17 we have six weapons for spiritual warfare listed up. 11வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரையிலும் ஆறு போராயுதங்கள் நமக்கு பட்டியலாக கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். And we would like to point out what is the first one and the last one. முதல் போராயுதம் என்ன, கடைசி போராயுதம் என்ன என்பதை உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். The first one we have in verse 14. 14வது வசனத்திலே முதல் போராயுதம், having girded your waist with truth. சத்தியம் என்னும் கச்சை. And when you come to verse 17. 17வது வசனத்துக்கு வரும்பொழுது, there we have the last of the six in this weapons. இந்த ஆறு போராயுதங்களிலே கடைசி போராயுதம், it's the sword of the spirit which is the word of God. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். So on one side it is truth and the other side it is the word of God. ஒரு பக்கத்திலே சத்தியம், மறுபக்கத்திலே தேவனுடைய வார்த்தை. In other words, the word of truth and the word of God, they sandwich all the other weapons we are to use in spiritual warfare. மறு வார்த்தைகளிலே சத்திய வார்த்தையும் தேவனுடைய வார்த்தைக்கும் இடையிலேதான் காணப்படுகிற நாம் பயன்படுத்த வேண்டிய போராயுதங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. Nothing more and nothing less. ஒன்றும் அதிலே குறைந்து போகவில்லை, அதற்கு மிஞ்சியும் எதுவும் இல்லை. We cannot move to the right and we cannot move to the left. We should stay on the central course that is sandwiched by the word of truth and the word of God. இந்த இரண்டிற்கும், சத்திய வார்த்தைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் இடையில் மாத்திரம்தான் நாம் இருக்க முடியுமே தவிர வேறு எத்திசையிலும் நாம் திரும்பி போக முடியாது. Now keep this in mind dear friends throughout this study. இந்த போதனை அத்தனையிலும் இந்த ஒரு கருத்தை உங்கள் உள்ளத்திலே ஆழமாய் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். The topic that we are studying is how not to battle. எப்படி போராட கூடாது என்கிற தலைப்பை பார்த்து வருகிறோம். And last week we studied lesson number 1. முதலாவது பாடத்தை சென்ற வாரத்திலே பார்த்தோம். I would like to remind you of what I told in the beginning. முதலாவது நான் உங்களுக்கு சொன்னதை நான் மீண்டும்மாய் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். The first lesson you should know in any spiritual warfare is that you should know your enemy. எந்த ஆவிக்குரிய போராட்டத்திலும் உங்களுடைய சத்ருவை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், எதிராளியை அறிந்திருக்க வேண்டும் என்பதுதான் முதல் பாடம். Under this truth I gave you the first lesson last week. இந்த ஒரு அடிப்படையில் தான் உங்களுக்கு முதல் பாடத்தை சென்ற வாரம் கொடுத்தேன். Do not underestimate the devil. உங்கள் சத்ருவாகிய பிசாசை குறைவாய் மதிப்பிட வேண்டாம். Now today we will move on to the other side of the same exhortation. இதே பாடத்தினுடைய மறுபக்கத்துக்கு நாம் கடந்து செல்வோம். Do not overestimate the devil either. பிசாசை நீங்கள் அளவுக்கு மீறி மதிப்பிடவும் வேண்டாம். Last week we studied do not underestimate the devil. குறைவாய் மதிப்பிட வேண்டாம் என்று சென்ற வாரத்திலே பார்த்தோம். And today we see the other side of the truth. Do not overestimate the devil either. அந்த சத்தியத்தினுடைய மறுபக்கத்தை இன்றைக்கு பார்க்கவிருக்கிறோம். பிசாசை அளவுக்கு மீறி மதிப்பிட வேண்டாம். Beloved, we should always remember and realize that the devil is only a created being. அருமையானவர்களே, ஒன்றை நாம் எப்பொழுதும் தெளிவாய் புரிந்து வைத்திருக்க வேண்டும். பிசாசானவன் சிருஷ்டிக்கப்பட்டவனே. Now if you turn with us to book of Ezekiel 28th chapter. எசேக்கியேல் 28வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வருவீர்கள். Where we have a vivid picture of the fall of Satan. பிசாசினுடைய வீழ்ச்சியை பற்றிய ஒரு தெளிவான வசன பகுதி. We read in verse 15. 15வது வசனத்திலே வாசிக்கிறோம்.
were perfect in your ways from the day you were created till iniquity was found in you. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். In other words, Satan was a created being. மறு வார்த்தையிலே பிசாசு உருவாக்கப்பட்டவன். Now how did he come about and why did he come about? ஏன் எப்படி அவன் உருவாக்கப்பட்டான்? Now if you turn with us to Psalm 148, we have a clue for this secret, this mystery. இந்த ஒரு ரகசியத்தை புரிந்து கொள்வதற்கு 148வது சங்கீதத்தை பார்ப்பீர்களானால் அது விளங்கும். I read from verse 2 to 5. 2-5 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிறேன். Praise God all his angels and praise him all his hosts. அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். Praise him sun and moon and praise him all you stars of light. சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள். பிரகாசம் உள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். Praise him you heavens of heavens and you waters above the heavens. வானாதி வானங்களே அவரை துதியுங்கள். ஆகாய மண்டலத்தின் மேல் உள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள். Let them praise the name of the Lord for he commanded and they were created. அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவுது அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. Here we have the picture of the creation of angels. இங்கே தேவ தூதர்கள் சிருஷ்டிக்கப்பட்டதுடைய வர்ணனை சொல்லப்பட்டிருக்கிறது. Angels are called in the Bible as hosts of heaven. வானமண்டலத்தின் சேனைகள் என்று தேவ தூதர்கள் அழைக்கப்படுகிறார்கள். But Satan, when he rebelled against God, a group of angels joined his rebellion. ஆனால் பிசாசு தேவனுக்கு விரோதமாய் முரட்டாட்டம் செய்த பொழுது ஒரு கூட்டம் தேவ தூதர்கள் அவனோடு கூட இணைந்து கொண்டார்கள். And they have become the evil spirits that we know them today. இன்றைக்கு நாம் அறிந்திருக்கிற பொல்லாத ஆவிகள் இவைகளே. Now because Satan is only a created being, definitely he is inferior to God who is the creator. பிசாசு சிருஷ்டிக்கப்பட்டவனாய் இருக்கிறபடியால் சிருஷ்டிகராகிய தேவனுக்கு அவன் குறைவானவனே. Maybe Satan is mighty. ஒருவேளை பிசாசு வல்லமை உள்ளவன். But he is not almighty. ஆனால் அவன் சர்வ வல்லமை உள்ளவன் அல்ல. Unlike God, he has got his own limitations. தேவனை போல் அல்லாமல் அவனுக்கோ வரம்புகள் உண்டு. That's why we have an excellent declaration in 1 John 4th chapter. ஆகவே தான் 1 யோவான் 4:4 நமக்கு தெளிவாய் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. Look at the fourth words. நான்காவது வசனத்தை பாருங்கள். So beautifully this truth it should be imprinted on our hearts forever. இந்த சத்தியம் இவ்வளவு தெளிவாக இருக்கிறது நம்முடைய உள்ளங்களில் என்றும் ஆழ பதிக்கப்பட்டிருக்க வேண்டும். You are of God little children and you have overcome them because he who is in you is greater than he who is in the world. பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். Now here I want to explain a little bit about the context in which this statement is made. இந்த கூற்று எந்த பின்னணியிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு எடுத்துரைக்க விரும்புகிறேன். The first words of the same chapter. இதே அத்தியாயத்தினுடைய முதல் வசனத்தை பாருங்கள். He talks about many false prophets. அநேக கள்ள தீர்க்கதரிசிகளை பற்றி அங்கே சொல்லப்படுகிறது. And when you come to verse 3, மூன்றாவது வசனத்துக்கு வரும்பொழுது he speaks about the spirit of antichrist. அந்திக்கிறிஸ்துவினுடைய ஆவியை பற்றி அங்கே பேசப்படுகிறது. So while talking about many false prophets, அநேக கள்ள தீர்க்கதரிசிகளை பற்றி பேசும்பொழுது and when talking about the spirit of antichrist antikristuvinudaiya aaviyai petri pesumbodhu apostle john tells the recipients of his letter in the அப்போஸ்தலனாகிய யோவான் தான் இந்த கடிதத்தை எழுதுகிறவர்களுக்கு சொல்கிறார். The one who would be reading that letter, அந்த வாசகத்தை படிக்கிறவர்களை பார்த்து சொல்கிறார். He says, he who is in you is greater than he who is in the world. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். Now that is another interesting observation in this verse. இந்த வசனத்திலே கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு காரியம். He says, you are of God, little children. பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறீர்கள். Now when he writes little children, he was not referring to age. They were not kindergarten children. ஏதோ பிள்ளைகளே என்று எழும்போது சிறியவர்கள் என்று சொல்கிறார் என்று அர்த்தம் அல்ல. He was not talking to the kindergarten children. ஏதோ நர்சரி பள்ளிக்கு போகிற பிள்ளைகளை பார்த்து சொல்லவில்லை. But he was referring to the normal timidity that people might have when they talk about the devil. பிசாசை பற்றி பேசும்பொழுது இருக்கக்கூடிய ஒருவேளை இருக்கக்கூடிய திகிலை பற்றி அவர் மனதிலே வைத்து பேசுகிறார். And he says you don't need to be threatened. நீங்கள் பயமுறுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. You may look very timid and small before the devil. பிசாசுக்கு முன்பாக
மாறாக ஒரு வேளை நீங்கள் சற்று சிறியவர்களைப் போல நீங்கள் எண்ணிக்கொள்ளலாம் but what is your origin ஆனால் உங்களுடைய துவக்கம் என்ன you are of god நீங்கள் தேவனால் உண்டானவர்கள் because you are of god you are able to overcome the devil நீங்கள் தேவனால் உண்டானவர்களாய் இருக்கிறபடியாலே பிசாசை நீங்கள் மேற்கொள்ள முடிகிறது he who is in you is greater than he who is in the world உங்களில் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவரிலும் பெரியவர் now there is another statement which jesus himself made இயேசுவானவரே சொன்ன ஒரு கூற்று இருக்கிறது now that is in book of luke 11th chapter லூக்கா 11வது அத்தியாயத்திலே அதை நாம் பார்க்கிறோம் now these words should really encourage us i want every one of you to be encouraged beloved இந்த வசனங்கள் மெய்யாகவே உங்களை ஊக்குவிக்க வேண்டும் நீங்கள் அத்தனை பேருமே இதை கவனிக்க வேண்டும் luke 11th chapter லூக்கா 11வது அத்தியாயம் i'll read verses 20 to 22 20ல இருந்து 22 வரையிலும் நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் demon casting was a very regular feature of christ's ministry ஆண்டவராகிய இயேசுவினுடைய ஊழியத்திலே பிசாசுகளை துரத்துவது எப்பொழுதே அவருடைய ஊழியத்திலே காணப்பட்ட ஒன்று and the religious leaders of his day they somehow wanted to criticize him அக்காலத்தில் இருந்த மத தலைவர்கள் இவரை குறை கூற வேண்டும் என்று முயற்சித்தார்கள் you know what they said என்ன சொன்னார்கள் தெரியுமா this man is casting out devils by the ruler of the devils பிசாசுகளுடைய தலைவனை வைத்துக்கொண்டு இவர் பிசாசுகளை துரத்துகிறார் and jesus christ wanted to give a defense for that accusation இந்த குற்றச்சாட்டுக்கு எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இயேசுவானவர் விளக்கத்தை கொடுக்கிறார் that's what we read from verse 20 to 22 of luke 11th chapter luke 11th adhyayathinude 20th vasanathilirundhu idai dhaan vaasikkirom if I cast out demons with the finger of god surely the kingdom of god has come upon you naan devanudaiya viralnale pisasugalai thurathugirabadiyal devanudaiya rajyam ungalidathil vandirukkirade when a strong man fully armed guards his own palace his goods are in peace ஆயுதம் தரித்த பலவான் தன் அரமணியை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும் but when a stronger than he comes upon him and overcomes him he takes from him all his armor in which he trusted and divides his plunder அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானேயாகில் அவன் நம்பி இருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான் now what did jesus christ try to say here அதத்தில் இயேசுவானவர் என்ன சொல்ல விரும்புகிறார் the devil is a strong man பிசாசு பலவான் தான் but i am a stronger person அவனை பார்க்கிலும் நான் பலசாலி there john the apostle said the devil is there but he who is in us is greater than he who is in the world அங்கே யோவான் சொல்கிறார் அங்கே பிசாசு இருக்கிறான் ஆனால் அவன் பலசாலியாக இருந்தாலும் உங்களில் இருக்கிற அவரிலும் பெரியவர் so we should always remember that christ is greater than the devil ஒன்றை எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும் பிசாசை பார்க்கிலும் தேவன் பெரியவர் and he is not only greater he is also stronger பெரியவர் மாத்திரமல்ல பலசாலியாகவும் இருக்கிறார் one thing i want you to remember beloved satan actually is in his down the spiral he is descending ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே பிசாசு அவனுடைய கீழே இறங்கி போகிற பாதையிலேயே கவிழ்ந்து போகிற பாதையிலேயே இருக்கிறான் stage by stage he is descending i'm going to show it to you படிபடியாகவே அவன் இறங்கி கொண்டே வந்து கொண்டிருக்கிறான் for example if you turn with us to book of ezekiel 28th chapter ezekiel 28th அத்தியாயத்துக்கு வாருங்கள் and look at verses 16 and 17 16 17 வசனங்களை பாருங்கள் by the abundance of your trading you became filled with violence within and you sinned therefore i cast you as a profane thing out of the mountain of god உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய் ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளினேன் he was pushed out from the mountain of god அங்க தேவனுடைய பர்வதத்திலிருந்து கீழே தள்ளப்படுகிறான் look at the 17th verse 17வது வசனத்தை பாருங்கள் your heart was lifted up because of your beauty you corrupted your wisdom for the sake of your splendor i cast you to the ground உன் அழகினால் உன் இதயம் மேட்டிமையாயிற்று உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய் உன்னை தரையிலே தள்ளி போடுவேன் in other words his first descent was he was dethroned from heaven முதலாவது அவன் பரலோகத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டவனாய் காணப்படுகிறான் and then during the time of christ he was totally defeated by jesus christ இயேசுவானவர் இந்த பூலோகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அவன் முற்றிலுமாக தோற்கடிக்கப்படுகிறதை பார்க்கிறோம் he tried his level best to somehow overcome jesus christ எப்படியாகிலும் இயேசுவை மேற்கொள்ள வேண்டும் என்று முயற்சிக்கிறான் But what did Jesus confess? இயேசுவானவர் என்ன சொன்னார் பாருங்க. Come with us to John's Gospel 14th chapter. யோவான் 14வது அத்தியாயத்தை பாருங்க. Look at the 30th verse. 30வது வசனத்தை பாருங்க. I will no longer talk much with you for the ruler of this world is coming. He has nothing in me. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. Nothing. He was not able to be successful with me. என்னிடத்திலே அவன் வெற்றி காண்பதற்கு வாய்ப்பே இல்லாமல் போய் then Jesus
Jesus went to the cross. அதன் பிறகு இயேசுவானவர் சிலுவையை அடைந்தார். And there was the third stage of descent of the devil. அங்கே அந்த இரக்கத்தில் மூன்றாவது பகுதியை பார்க்கிறோம். Book of Colossians second chapter. கொலோசேயர் இரண்டாவது அத்தியாயத்தை பாருங்கள். Look at the 15th verse. 15வது வசனத்தை பாருங்கள். Having disarmed principalities and powers, he made a public spectacle of them, triumphing over them in it. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். And what was the fourth descent? நான்காவது அந்த இரக்கத்திலே காணப்படுகிற நான்காவது பகுதி என்ன? That's going to be in the future. அதுதான் எதிர்காலத்திலே காணப்பட போகிறது. Turn with us to book of Revelation 20th chapter. வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அத்தியாயம். I will read the first 3 verses to you. முதல் மூன்று வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன். Then I saw an angel coming down from heaven having the key to the bottomless pit and a great chain in his hand. ஒரு தூதன் பாதாளத்தின் திரவகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். He laid hold of the dragon, that serpent of old, who is in the devil and Satan, and bound him for 1,000 years. பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வரு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1,000 வருஷம் அளவும் கட்டி வைத்து. And he cast him into the bottomless pit and shut him up and set a seal upon him. 1,000 வருஷம் நிறைவேறும் அளவும் அது ஜனங்களை மோசம் போகாதபடிக்கு அதை பாதாளத்தில் தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். And there is still another thing that is awaiting him. இன்னும் ஒரு காரியம் அவனுக்காக காத்திருக்கிறது. Turn with us to book of Matthew 25th chapter. மத்தேயு 25வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்க. Very verse of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசுவானவரே சொன்ன காரியம். Verse 41. 41வது வசனம். And Jesus will also say to those on his left hand, depart from me, you cursed, into the everlasting fire prepared for the devil and his angels. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு, பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் என்பார். Are you able to follow this descent of the devil? இந்த இறக்கத்தை கவனித்து பார்க்க முடிகிறதா? First he was dethroned from heaven. முதலாவது பரலோகத்திலிருந்து கீழே தள்ளுண்டு போகிறான். And during the earthly life of Jesus Christ, he was defeated by Jesus. இயேசுவானவர் பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அவன் தோற்க அடிக்கப்படுகிறான். And when Jesus went on the cross, he was disarmed of his power. சிலுவையில் இயேசு அவனுடைய முற்றிலுமாக அவனுடைய வல்லமை உறிந்து போடுகிறார். And then in for 1000 years he is detained in that bottomless pit. அந்த குழியிலே அவன் பாதாளத்திலே 1,000 ஆண்டுகள் கட்டப்படுகிறான். Finally he will be thrown into, he will be doomed into eternal fire. அவன் நித்திய அக்கினிக்குள்ளாக முழுமையாய் தள்ளப்படுகிறதை கடைசியாய் பார்க்க. Yes, the devil is only a defeated foe. ஆமாம், பிசாசானவன் தோற்கடிக்கப்பட்ட எதிராளி. What we need today is actually an eye opening. இன்றைக்கு நமக்கு வேண்டியதெல்லாம் நம் கண்கள் திறக்கப்பட வேண்டும். That was what was really necessary for the servant of prophet Elisha. எலிசாவினுடைய வேலைக்காரனுக்கு இதுதான் அவசியமாய் காணப்பட்டது. There were so many enemies who were encamping around them. அவர்களை சுற்றிலும் பாழமிறங்கினவர்கள் ஏராளமாய் இருந்தார்கள். And the servant was terribly scared. வேலைக்காரன் பயந்து போனான். And what did he tell the prophet Elisha? Elisaவை பார்த்து என்ன சொல்கிறான்? Oh, look at these people, look at these chariots, look at these horses. யோ, இந்த குதிரைகளையும் ரதங்களையும் பாருங்களே என்று சொல்கிறான். You know what prophet Elisha immediately answered? எலிசா தீர்க்கதரிசி உடனடியாக என்ன பதில் சொன்னான் தெரியுமா? Those who are with us are more than those who are with the enemy. அங்கு இருக்கக்கூடிய சத்துருக்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்கிறான். And then the prophet also offered a prayer. அதோடு கூட தீர்க்கதரிசி ஒரு ஜெபத்தையும் செய்கிறார். You know what was the prayer? என்ன ஜெபம் தெரியுமா? God, open the eyes of my servant. ஆண்டவரே, வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்பட்டுமே. And when his eyes were opened, கண்கள் திறக்கப்பட்ட பொழுது, he saw how the entire mountain was filled with not just ordinary chariots but chariots of fire. அந்த பர்வதங்கள் அத்தனையும் அக்கினிமயமான ரதங்கள், சாதாரண ரதங்கள் அல்ல, அக்கினிமயமான ரதங்கள் இருக்கிறதை பார்த்தா. Now that's what exactly apostle Paul prayed for the believers in the Ephesian church. எபேசிய திருச்சபையிலே இருந்த விசுவாசிகளுக்காக பவுல் இதே காரியத்துக்காகவே ஜெபிக்கிறார். Please turn with us to Ephesians first chapter. எபேசியர் முதல் அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்க. And I will read to you from verse 18 onwards. நான் 8வது 18வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். The eyes of your understanding may be enlightened, that you may know what is the exceeding greatness of his power, which he is working in us. 19வது வசனத்தில் காணப்படுகிற இந்த காரியத்தை பாருங்கள். விசுவாசிக்கிறவராகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொடுக்கிறேன். This is what we are praying for you, dear viewers. அருமையானவர்களே, உங்களுக்கும் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் இது. May the eyes of your understanding be enlightened, so that you may know what is the exceeding greatness of God's power that is
is working in you. உங்களுக்குள்ளாய் கிரியை செய்கிற தேவனுடைய வல்லமை இன்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. உங்கள் கண்கள் பிரகாசிக்கப்படுவதாக. Beloved, we should always keep the Lord before our eyes. பிரியமானவர்களே, தேவனை எப்பொழுதுமே நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்த வேண்டும். We should not be always thinking about Satan. பிசாசை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்க கூடாது. That's what we read about the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசுவை பற்றி அதைதான் வாசிக்கிறோம். He says, you know, in prophecy by David, you know what he said, I foresaw the Lord always before me. எப்பொழுதுமே என் ஆண்டவரே எனக்கு முன்பாக நான் கண்டேன் என்று தாவீது தீர்க்கதரிசனமாய் இயேசுவானவரை பற்றி சொல்கிறார். And what was the result? அவருடைய விளைவு என்ன? So you will not leave my soul in hades. என் ஆத்துமாவை பாதாளத்திலே அழிய விடீர். Yes, beloved, when you keep the Lord always before you, that is the source of victory. ஆண்டவரை எப்பொழுதுமே உங்களுக்கு முன்பாக நீங்கள் வைத்திருப்பீர்களே ஆனால் இதுதான் விளைவு. Now there were 12 spies who were sent by Moses into the land of Canaan. கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படியாக 12 பேர் அனுப்பப்படுகிறார்கள். Majority brought an evil report. அதிலே பெரும்பான்மையினர் அதிலே துச்செய்தியை கொண்டு வருகிறார்கள். Minority brought a positive report. சிறுபான்மையினர் நற்செய்தியை கொண்டு வருகிறார்கள். What did the 10 spies say? 10 வேவு பார்த்தவர்கள் என்ன சொன்னார்கள்? Oh, all these Canaanites, they look like giants. கானான் தேசத்தில் இருக்கிறவர்கள் ராட்சதர்களை போல இருக்கிறார்கள். We look like small grasshoppers. நாங்களோ வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம். But what did the 2 spies say? ஆனால் அந்த 2 வேவு பார்த்தவர்கள் என்ன சொன்னார்கள்? We can very easily go and overtake them. அவர்களை சுலபமாய் நாங்கள் மேற்கொள்வோம். How? எப்படி? They are simply a bread for us. அவர் எங்களுக்கு இரை ஆவார்கள். That's all. You know, 2 people, they looked at the same people, but one looked at the Lord and the other looked at the enemy. அதே மக்கள் அதே ஜனங்களை பார்க்கிறார்கள் ஆனால் ஒருவர் ஒரு கூட்டம் மக்கள் அந்த சத்ருவை பார்க்கிறார்கள், மற்ற கூட்டமோ தேவனை பார்க்கிறார்கள். There is another story. மற்றும் ஒரு சம்பவம் இருக்கு. You know, when the people of God, the Israelites, they came near Jericho. எரிகோவை சுற்றிலும் அந்த இஸ்ரவேல் மக்கள் வந்த பொழுது, when they saw the huge walls of Jericho, எரிகோவினுடைய மதில்களை பார்த்த பொழுது, they were terribly scared. மிகவும் பயந்து கலங்கினார்கள். They were very terrified. மிகவும் திகில் அடைந்தார்கள். But the truth was that the Jerichoites, they were terrified by the Israelites. உண்மை என்னவென்று பார்த்தால் எரிகோ மக்கள் தான் இவர்களை பார்த்து பயந்தார்கள். That was the testimony of Rahab. ராகாவினுடைய சாட்சி அதுதான். Yes, beloved, the devil is afraid of us. ஆம் பிரியமானவர்களே, பிசாசு நம்மை பார்த்து பயப்படுகிறான். Martin Luther gave a statement. மார்ட்டின் லூதர் ஒரு கூற்றை சொன்னார். One little word can fell Satan. ஒரு சிறிய வார்த்தை பிசாசை வீழ்த்தி விடும். And that word is Christ. அந்த வார்த்தை இயேசு. Even when the devil attacks us, பிசாசு நம்மை தாக்கும் பொழுதும், he can go only as far as God allows him to go. தேவன் எந்த அளவுக்கு அவனுக்கு அனுமதி கொடுக்கிறாரோ அவ்வளவு தூரம் தான் போகும். He can't go beyond that. அதை பார்க்கிலும் தூரம் அவனால் போக முடியாது. Take the case of Job. யோபை எடுத்துக்கொள்ளுங்கள். What did God tell him? தேவன் என்ன சொன்னார்? You can touch his possessions. அவனுடைய ஆஸ்திகளை நீ தொடலாம். But don't touch his physique. ஆனால் அவனுடைய சரீரத்தை நீ தொடாதே. Then God gave him further permission. இன்னும் சற்று அனுமதி கொடுக்கிறார். You can touch his body. அவனுடைய சரீரத்தை நீ தொடலாம். But you can't take his life. ஆனால் அவனுடைய ஜீவனை நீ எடுக்க முடியாது. Yes, beloved, the devil has got limitations. ஆம்பிரியமானவர்களே, பிசாசுக்கு வரம்புகள் உண்டு. The devil is strong. பிசாசு வல்லமை உள்ளவன்தான். But Christ is stronger. ஆனால் இயேசுவானவர் சர்வ வல்லமை உள்ளவர். The Bible says he who is in us is greater than he who is in the world. உலகத்தில் இருக்கிறவனும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. How not to battle? எப்படி போராட கூடாது? Do not overestimate the devil. பிசாசை அளவுக்கு மீறி மதிப்பிட வேண்டாம். Shall we pray? ஜெபிப்போமா? Gracious heavenly Father, கிருபையுள்ள அன்பின் தகப்பனே, we thank you for the lesson that we have learned today. நாங்கள் படித்த இந்த பாடத்துக்காக உமக்கு நன்றி. Give us an opening of our eyes so that we may see the exceeding greatness of the power that works towards us. எங்களுக்காய் செயல்படுகிற இந்த மகத்தான வல்லமை புரிந்துகொள்ளும்படியாக எங்கள் கண்களை நீர் பிரகாசிக்க செய்வீராக. Thank you Lord that the devil is only a defeated foe. பிசாசு தோற்கடிக்கப்பட்டவன் என்கிறதற்காக உமக்கு நன்றி. And we have victory in Jesus Christ. இயேசுவிலே எங்களுக்கு வெற்றி உண்டு என்பதற்காக நன்றி. In Jesus name we offer this prayer. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. Amen.